Hi, hello and welcome. This is A. Charlita from Chengalpet, St. Paul's. Class 12 kaana accountancy reduced syllabus kaana revision poyitirukku. Adhula unit 5 admission of the partner. Adhula new partner new sharing ratio and profit sharing ratio pathi paathutirukkom. Idhula yerkanave four videos potiruken naanu. Actually illustration 1 2 3 oru video and 8 and 9 second video, 10 and 11 third video, 12 and 13 fourth video. In the module la nama paakkuradhu illustration 14 and 15. As I said earlier, id reduced syllabus kana revision abingiradnala illustration sum focus pandren. If you are particular about watching the exercise sums appadina Charulata accounts click pannunga, adula playlist la poittu unit 5 admission of the partner poninga, you can view all the exercise sums. Okay, now we will move to illustration 14. Illustration 14 kaana question paarenga. Ramesh and Raju are partners sharing profits and losses in the profits in the ratio of 2:1, and they admit Ranjan into the partnership with 1/4 share of profit. Ranjan acquired the share from the old partners in the ratio of 3:2. Calculate the new profit sharing ratio and the sacrificing ratio. So idoda concept enna parunga, Ramesh and Raju gurathu old partners, avangalude old ratio vandu 2:1, Ranjan gravaru new partner, avar admit pandrathu vandu 1/share of profit. Okay, see for example 1000 share of profit appdin vechukonga. இதுல வந்து 1/4 gives you 250. சரி இதுதான் வந்து நியூ பார்ட்னருக்கு கிடைச்சிருக்குது. இந்த 250-ய வந்து ரமேஷும் ராஜுவும் they are giving in the ratio of 3:2. clear? இது வந்து 150 வரும். that is 250 into 3/5 and 250 into 2/5 போட்டோம் அப்படினா we get 150. இது வந்து 100, so 250. are you clear? 1000 அதாவது ரமேஷ் அண்ட் ராஜு ஆர் பார்ட்னர்ஸ், அவங்களுடைய ஓல்ட் ரேஷியோ 2:1, ரஞ்சன் அட்மிட் பண்றாங்க வித் 1/4 ஷேர் ஆஃப் ப்ராஃபிட். சப்போஸ் ப்ராஃபிட் வந்து 1000 அஸ்யூம் பண்ணிட்டீங்கன்னா அதுல 1/4 250 இது வந்து நியூ பார்ட்னருக்கு கிடைக்கிற அமௌண்ட். இந்த 250 அவருக்கு எப்படி கிடைக்குது அப்படின்னா இந்த ஓல்டு பார்ட்னர்ஸ் 3:2 கொடுக்குறாங்களா அவருக்கு. ஓகேவா? ஸோ திஸ் இஸ் அ கான்செப்ட். இப்போ இந்த நமக்கு கிடைச்சிருக்க இன்ஃபர்மேஷனை எழுதிக்கலாம். ஓல்டு ரேஷியோ ரமேஷ் அண்ட் ராஜுக்கு 2:1, ஸோ 2/3, 1/3. ப்ரொபோர்ஷன் ஆஃப் ஷேர் சாக்ரிஃபைஸ்டு 3/5, 2/5. இப்போ நம்ம ஷேர் சாக்ரிஃபைஸ்டு கண்டுபிடிக்கணும் அப்படின்னா நியூ பார்ட்னர் ஷேர், இது நியூ பார்ட்னர் இது. ஓகேவா? நியூ பார்ட்னர் ஷேர் இன்டூ ப்ரொபோர்ஷன் ஆஃப் ஷேர் சாக்ரிஃபைஸ். நியூ பார்ட்னர் எவ்வளவு கிடைச்சிருக்கு? 1/4 இன்டூ ப்ரொபோர்ஷன் ஆஃப் ஷேர் சாக்ரிஃபைஸ்டு 3/5. அதே மாதிரி ராஜுவுதுலயும் நியூ பார்ட்னருடைய ஷேர் 1/4 இன்டூ ப்ரொபோர்ஷன் ஆஃப் ஷேர் சாக்ரிஃபைஸ்டு 2/5. ஸோ இதை நம்ம மல்டிப்ளை பண்ணும் போது வி கெட் 3 1s are 3, 4 5s are 20, 1 2s are 2, 4 5s are 20. ஸோ திஸ் இஸ் அ சாக்ரிஃபைசிங் ரேஷியோ 3:2. இப்போ நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது நியூ ஷேர். நியூ ஷேருக்கான ஃபார்முலா நமக்கு தெரியும், ஓல்ட் ரேஷியோ மைனஸ் சாக்ரிஃபைசிங் ரேஷியோ. இப்போ சாக்ரிஃபைசிங் ரேஷியோ நம்ம கண்டுபிடிச்சது 3:2 ரமேஷுக்கும் ராஜுக்கும். தட் இஸ் திஸ் இஸ் ஃபார் த ஓல்டு பார்ட்னர்ஸ். ஓகே, இப்போ நம்ம நியூ ஷேர் கண்டுபிடிக்க போறது ஈவன் ஃபார் ரஞ்சன், தட் இஸ் நியூ பார்ட்னர். ஸோ நியூ ஷேருக்கான ஃபார்முலா ஓல்டு ரேஷியோ மைனஸ் சாக்ரிஃபைசிங் ரேஷியோ. ஓல்டு ரேஷியோ நம்ம பார்த்தோம் இல்லையா, 2:1. ஓகே, ஸோ ரமேஷோடது 2/3, ராஜுவோடது 1/3. ஷேர் சாக்ரிஃபைஸ் தட் இஸ் சாக்ரிஃபைசிங் ரேஷியோ நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம் இல்லையா, 3/20 அண்ட் 2/20. இப்போ ரஞ்சனோடது நியூ ஷேர் எப்படி நம்ம கால்குலேட் பண்ணோம், அவங்க ஏற்கனவே கொடுத்துருக்காங்க. ஹி ஹஸ் பீன் அட்மிட்டட் வித் 1/4 ஷேர் ஆஃப் ப்ராஃபிட். ஸோ அவருடைய இது 1/4, அதை எடுத்து எழுதிக்கணும். ஓகே, நவ்
இப்போ நம்ம எல்சிஎம் எடுக்கறோம் 60 எடுத்துறோம் 3 into 20 60 சோ இந்த 60 இங்க வரணும் அப்படினா 20 சார் சோ நியூமரேட்டரும் 20 ஆல மல்டிப்ளை பண்ணா we get 40 and then 20 into 3 சோ நியூமரேட்டர 3 ஆல மல்டிப்ளை பண்ணா we get 9 40 minus 9 31 by 60 for the case of raju 60 lcm எடுத்துறோம் 3 into 20 and மேலையும் நியூமரேட்டர்ல 20 ஆல மல்டிப்ளை பண்ணா we get 20 minus 23 is a so 2 3s are 6 20 minus 6 14 by 60 இப்ப ரஞ்சனோடது 1 by 4 இருக்கு இத நாம ஈக்குவேட்டிங் தி பேஸ் நம்ம ஈக்குவேட் பண்றோம் இது 60 வரணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம பண்ணும்போது we get 15 4 into 15 gives you 60 so மேலையும் நம்ம 15 ஆல மல்டிப்ளை பண்ணும்போது we get 15 so இப்ப நியூ ஷேர் பாத்தீங்கன்னா 31 by 60 14 by 60 15 by 60 that is ratio வந்து 31 is to 14 is to 50 so this is the new profit sharing ratio new ratio for the old and the new partners so this is the solution regarding illustration 14 so இதே பேஸ் பண்ணி தான் illustration 15 உம் அதையும் நாம இந்த மாட்யூல்ல பார்த்துடுவோம் illustration 15 காண question பாத்தீங்கன்னா மகேஷ் and தனுஷ் are partners and they are sharing their profits and losses in the ratio of 2:1 Arun is admitted for 1 by 4 share which he acquired equally from both Mahesh and Dhanush. Equally from Mahesh and Dhanush. 1, 1. So equally now 1:1. 1:1. Okay. Calculate the new profit sharing ratio and the sacrificing ratio. இது illustration 40 மாரிதாம். Old ratio வந்து 2 by 3, 1 by 3. ஓகே ப்ரொபோஷன் ஆஃப் ஷேர் சாக்ரிஃபைஸ்டு எவ்வளோ அப்படின்னா அவன் வந்து எப்படி அக்வயர் பண்ணுறான் இதை மகேஷ்கிட்டையும் தனுஷ்கிட்டும் ஈக்குவலாக ஹீஸ் அக்வயரிங் அதனால அந்த ப்ரொபோஷன் ஆஃப் ஷேர் சாக்ரிஃபைஸ் வந்து 1:2 1:2 இப்போ நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது ஷேர் சாக்ரிஃபைஸ்ட் அதுக்கான ஃபார்முலா நியூ பார்ட்னருடைய ஷேர் இன்டு ப்ரொபோஷன் ஆஃப் ஷேர் சாக்ரிஃபைஸ்ட் அவன் எவ்வளோ கிடைக்குது அவனுக்கு 1:1 which he acquires equally so in the 1:4 adhu dhaan new partner oda share into proportion of sacrificed share sacrifice 1:2 same way 1:4 on the new partner share into proportion of share sacrifice 1:2 idu multiply panna 1:8:1:8 so share sacrifice that is sacrifice ratio vandu 1:1 now நம்ம calculate பண்ண வேண்டியது new share நியூ ஷேர் வந்து நம்ம மூணு பேருக்கும் தட் இஸ் ஓல்டு பார்ட்னர்ஸ் பிளஸ் நியூ பார்ட்னருக்கு நம்ம கால்குலேட் பண்ணுவோம் அப்படி பண்ணும்போது நியூ ஷேருக்கான ஃபார்முலா ஓல்டு ரேஷியோ மைனஸ் சாக்ரிஃபைசிங் ரேஷியோ ஓல்டு ரேஷியோ நமக்கு கொடுத்துருக்காங்க 2:3 1:3 அதை தான் இங்கே எழுதிக்கிறோம் 2:3 1:3 மைனஸ் சாக்ரிஃபைசிங் ரேஷியோ நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம் 1:2 1:2 சி 1:8 1:8 அதை இங்கே மைனஸ் பண்ணிக்கிறோம் and then அவர் அக்வயர் பண்ணது 1:4 நியூ பார்ட்னர் அதை இங்கே எழுதிக்கிறோம் இப்போ நம்ம எல்சிஎம் எடுக்கும்போது 24 3 8s are 24 மேலே 8 ஆல நியூமரேட்டர் 8 ஆல மல்டிப்ளை பண்ணா we get 16 8 8 1s are 8 16 sorry 24 இல்லையா 8 3s are 24 so 1 3s are 3 16 minus 3 13:24 இங்கேயும் நம்ம எல்சிஎம் எடுக்கிறோம் 24 3 8s are 24 நியூமரேட்டர் 8 ஆல மல்டிப்ளை பண்ணும்போது வி கெட் 8 அண்ட் தென் 8 3s are 24 நியூமரேட்டர் 3 ஆல மல்டிப்ளை பண்ணும்போது வி கெட் 3 8 minus 3 கிவ்ஸ் யூ 5 அண்ட் இப்போ இவரோடது வந்து 1:4 இருக்கு நம்ம இன் ஆர்டர் டு ஈக்குவேட் த பேஸ் வி ஆர் மல்டிப்ளைங் இப்போ 6 4s are 24 நியூமரேட்டரையும் 6 ஆல மல்டிப்ளை பண்ணும்போது வி கெட் 6 அப்போ 13:24 5:24 6:24 ஸோ நியூ ரேஷியோங்கிறது 13:5:6 ஓகே ஸோ திஸ் இஸ் த சல்யூஷன் ரிகார்டிங் இலுஸ்ட்ரேஷன் 15 ஹோப் யூ ஆர் கிளியர் வித் திஸ் கான்செப்ட் ஓகே ஆஸ் ஐ செட் ஏர்லியர் எக்ஸசைஸ் சம்ஸை நீங்கள்
வியூ பண்ணனும் அப்படினா சாருலதா அக்கவுண்ட்ஸ்க்கு போங்க அதுல பிளேலிஸ்ட் கிளிக் பண்ணுங்க பிளேலிஸ்ட்ல 12th ஸ்டாண்டர்ட் யூனிட் 5 அப்படினு போட்டுருப்பேன் அதுல நீங்க எக்சர்சைஸ் சம்ஸ் வியூ பண்ணலாம் ஓகே நெக்ஸ்ட் மாட்யூல்ல இந்த நியூ ஷேரிங் அண்ட் ப்ராஃபிட் ஷேரிங் ரேஷியோ அதாவது இல்லஸ்ட்ரேஷன் 16 அண்ட் 17 நம்ம போட்டுட்டோம் அப்படினா we have completed unit 5 கான reduced syllabus கான ரிவிஷனை நம்ம முடிச்ச மாதிரி next we can move to unit 6 சோ நான் சொன்ன மாதிரி 14 அண்ட் 15 இந்த மாட்யூல்ல முடிச்சாச்சு இது வந்து 5th வீடியோ and in the 16 and 17 அடுத்த வீடியோல நான் முடிச்சிட்டனா நம்ம reduced syllabus revision ஆன unit 5 க்கு இதுதான் illustration sums இது மட்டும் தான் exercise sums நமக்கு கொடுத்திருக்காங்க சோ அடுத்த வீடியோவோட நமக்கு unit 5 முடிஞ்சு போயிடும் we will move to unit 6 by tomorrow thank you